ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சோகேஷ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் அதை பற்றி பேச பண்ணிக்கிட்டிங்கன்னா, இப்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொரோனா என்னன்னு சொல்லி கேட்குற அளவுக்கு நம்ம ஊர் வந்து பார்த்திங்கன்னா மாறிச்சின்னு சொல்லணும். ஸோ என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்க் யூஸ் பண்ணுறதே இல்லை, அண்டு அசால்ட்டாக நிறைய பேர் சுற்றுறாங்க, ஒரு க்ரௌடு வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக சேர்ந்துடுறாங்க இப்போல்லாம். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா லண்டனில் வந்து பார்த்திங்கன்னா புது விதமான கொரோனா வைரஸ், அதாவது கொரோனா வைரஸ்லேயே கொஞ்சம் அடர்த்தி கொஞ்சம் அதிகமாக ஈஸியாக பாதித்து ஈரிசியாக இறக்குற அளவுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு வைரஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா லண்டனில் பரவிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போது லண்டன்லேருந்து நம்ம ஊருக்கு இந்தியாவுக்கு வந்து 14 பேர் வந்து பார்த்திங்கன்னா 14 நாள் குவாரண்டைனில் உட்கார வச்சிருக்காங்க. ஸோ வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கடினமான ஒரு குவாரண்டைனில் வந்து பார்த்திங்கன்னா உட்கார வச்சிருக்காங்க. அண்டு இன்னொன்று வந்து என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த வைரஸ் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாகவே எல்லாருக்கும் பரவிடுதாமா, ஈஸியாகவே உயிரவே எடுத்துருதாமா, பெரியவங்களோட உயிரே ஈஸியாக எடுத்துருதாமா. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப அடர்த்தி அதிகமாக ஒரு வைரஸ் வந்து பார்த்திங்கன்னா லண்டனில் வந்து பார்த்திங்கன்னா பரவிட்டுருக்குது, இது தெரிஞ்சுக்கோங்க முதல்ல. அண்டு வந்து பார்த்திங்கன்னா லண்டனில் வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பிஸ்னஸே, அங்கே கிறிஸ்மஸ் வந்தால் மட்டும் அங்கே பிஸ்னஸ் ரொம்பவே அதிகம். ஸோ அந்த பிஸ்னஸே வந்து பார்த்திங்கன்னா முடங்கிடுச்சுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு வாரத்துக்கு லண்டன் வந்து பார்த்திங்கன்னா லாக்டவுனில் போக போகிறாங்க இப்போது. அண்டு நம்ம இந்தியாவில் வந்து இருக்கக்கூடிய மகாராஷ்டிராவில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த ஃபஸ்ட்டு இருந்து அந்த நைட்டோட குவாரண்டைன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அது நைட் லாக்டவுன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் இருக்கிற மகாராஷ்டிராவில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது சீரியஸாக தெரியல. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுன்னு சொல்லி நான் கேட்குறேன். ஸோ ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கம்பல்சரி மாஸ்க் யூஸ் பண்ணு சொல்லி ஒரு ரூல்ஸ் கொண்டாந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அண்டு இந்த க்ரௌடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேர்த்தாம இருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ மனுஷக்கையன் வந்து பார்த்திங்கன்னா தயவு செஞ்சு எல்லோரும் சேஃபாக இருங்க. நீங்கள் ஆஃபீஸுக்கு இது போகிறவராக இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு ஆஃபீஸ் போயிட்டு வந்து ஒரு வாட்டி குளிச்சுட்டு அப்புறமேட்டு உங்கள் குழந்தைங்களை போய் தொடுங்க. ஸோ ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த வைரஸ் வந்து பெரியவங்களோட உயிரியை ஈஸியாக எடுத்துருதாமா. ஸோ அப்படி இருக்கப்போ குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எதிர்ப்பு சக்திங்கிறது எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு சொல்லி உங்களுக்கே தெரியும். ஸோ தயவு செஞ்சு வீட்டுக்கு வந்தீங்கன்னா கொஞ்சம் சுடுதண்ணி வச்சு குளிச்சுட்டு அப்புறமேல் போய் குழந்தைங்களை போய் கொஞ்சம் கொஞ்சுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஒரு குழந்தைங்களுக்கு இருக்க அப்பா அம்மா எல்லாருக்குமே இந்த ஒரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா சமர்ப்பணம் பண்ணிக்கிறேன். அண்டு இந்த ஒரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா தயவு செஞ்சு உங்கள் ஃபேமிலியில் யாரோ குழந்தைங்களை வச்சுருந்தாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். ஸோ அசால்ட்டாக இருக்காது வேண்டாம்னு சொல்லி சொல்லுங்கள். ஸோ இந்த வைரஸ் வந்து ரொம்ப கொடூரமான ஒரு வைரஸ்ன்னு சொல்கிறாங்க. ரொம்ப கொரோனா வைரஸ் காட்டிலையுமே ரொம்ப ஒரு தீவிரமான ஒரு வைரஸ்ன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ தயவு செஞ்சு எல்லோரும் சேஃபாக இருங்க, மாஸ்க்கை யூஸ் பண்ணுங்கள், க்ரௌடில் சேராதீங்க, அண்டு யார் மேலேயும் கை வச்சு பேசாதீங்க மெயினாக. ஸோ தட்ஸ் எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு இதுலேருந்து சேஃபாக இருக்க ரொம்ப ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை ஃப்ரெண்ட்ஸ்.